எலான் மஸ்க் மனுஷனா இல்லை வேற்று கிரகத்துலேருந்து வந்த ஏலியனானே அப்பப்போ நமக்கு டவுட் வர மாதிரி நிறைய ப்ராடக்டை லான்ச் பண்ணுவாருங்க. விண்வெளிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர ராக்கெட்டு, மனுஷனோட மூளையில் வைக்கிற நியூரோலிங்கு, டாப் கிளாஸ் எலக்ட்ரிக் காரு, இந்த வரிசையில் இப்போ ஹியூமன் ரோபோட்டையும் ரோபோ டாக்ஸி ரோபோ வேனையும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எலான் மஸ்க் உண்மையாலுமே ஒரு மனுஷன்தானா இல்லை ஏலியனானே நமக்கு டவுட் வந்துடுதுங்க. ஃபர்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்க ரோபோ டாக்ஸி, டெஸ்லானாலே நமக்கு தெரியும் அது ஆட்டோ பைலட் காரு அப்படின்னு. அதாவது அந்த காரை ஓட்டணும் அப்படின்னா அதுவே செல்ஃப் டிரைவிங் பண்ணிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது செல்ஃப் டிரைவிங் ஃபுல்லாக பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த காரை டிரைவ் பண்ணுறதுக்கு டிரைவர் சீட்டில் டிரைவர் உட்காந்துருக்கணும், அப்பப்போ அந்த ஸ்டியரிங்கை தொடணும், அப்போ தான் அந்த காரு கண்டினியூவாக ரன் ஆகும். இப்போ லான்ச் பண்ணியிருக்க இந்த ரோபோ டாக்ஸிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சீட்டும் கிடையாது, ஸ்டியரிங்கும் கிடையாது, பேசஞ்சர் மட்டும் உட்கார்ற மாதிரி சீட்டு கொடுத்துருப்பாங்க. டாக்ஸி மாதிரி ஒன் டைம் வாங்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே ஓட்டிக்கும், அதுவே கஸ்டமரை பிக்கப் பண்ணும், அதுவே கஸ்டமரை டாப் பண்ணும், இப்படி அதுவே ஓட்டிட்டு உங்களுக்கு பணம் மட்டும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல? ஆனா நம்ம டிரைவரோட நிலைமைகள்லாம் நினைச்சாதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரி, இதுல ஆட்டோ டிரைவிங்க்கு என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுல கம்ப்ளீட்டா 360 டிகிரி கவர் ஆகிற மாதிரி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க, லேடார் யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது சுத்தி என்னென்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு லேடார் யூஸ் பண்ணிருக்காங்க, அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டோ பைலட் காருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த கார்ல ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டான ஒரு ஆட்டோ பைலட் காரா இதை உருவாக்கி இருக்காங்க. இதோட பேட்டரிக்கு ஹை பவர் ரோபஸ்ட் பேட்டரி பேக்கை உருவாக்கி இருக்காங்க. இதனால இது லாங் ரேஞ்சுக்கு ரன் ஆக முடியுங்க. ஒன் டைம் சார்ஜ் போட்டு இந்த காரை அனுப்பி விட்டீங்கன்னா அது சில ரூபாய் சம்பாரிச்சுட்டு தான் திரும்பி வீட்டுக்கு வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் நியூரல் நெட்ஒர்க் ஃபார் ரியல் டைம் டிசிஷன் மேக்கிங். ரியல் டைமில் அது என்ன பண்ணணும், எப்படி போகணும், எவ்வளோ ஸ்பீடில் போகணும், இப்போ பிரேக் போடணுமா, இப்படிங்கிறது எல்லாமே நம்ம மனுஷன் மூளை எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த கார்லையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூரல் நெட்ஒர்க் தான் இந்த காரு கூட பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரெயின் மனுஷங்களோட சிறப்பாகவே யோசித்து வேலை செய்யுமாங்க. சரி, இதெல்லாம் இந்தியன் ரோட்ஸுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவது ரோபோ வேன், ரோபோ டாக்ஸி எப்படி பேசஞ்சர்ஸ்க்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி ரோபோ வேன் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டெலிவரி வேனா யூஸ் பண்ணலாம், ஏதாவது பொருள் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கூல் காலேஜுக்கு பஸ் வேன் ஃபெசிலிட்டிக்கு ரோபோ வேனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒன் டைம்ல 25 பேர் வரைக்கும் டிராவல் பண்ண முடியுமாங்க. இந்த வேனும் ரோபோ டாக்ஸில என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருந்துச்சோ அது எல்லாமே இதுலயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேன் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸை பிக்கப் டிராப் பண்றதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னா போதும், அதுவே காலையில அந்த டைம் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுறோம், திரும்ப அந்த ஸ்கூல்ல இருந்து கொண்டு போய் வீட்ல விட்டுறோம். டெலிவரிக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா அந்த பார்சல்ஸ் எல்லாம் வரும், ஒரு ஊருக்கு வர வேண்டிய பார்சல்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு வரும், அவரு அதை வண்டியில எடுத்துட்டு எல்லா பக்கம் போய் டெலிவரி பண்ணுவாரு. இதே இந்த வேன்ல போட்டா போதும், யாருக்கு டெலிவரி பண்ணுமோ ஒவ்வொரு வீடா அதுவே டெலிவரி பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது நிறைய பேத்துக்கு ஜாப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. என்னதான் இந்த டெக்னாலஜி எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மதிக்காத நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அங்க திடீர்னு திரும்புவாங்க, திடீர்னு நிற்பாங்க, திடீர்னு பண்ணுவாங்க. ஆனா நியூரல் நெட்வொர்க்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. இந்தியன் ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு நடந்து போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு இப்படி கை கட்டுவாங்க, நம்ம தான் வண்டியை நிறுத்தணும், திடீர்னு போயிட்டு இருப்பாங்க, லெஃப்ட்ல கையை போட்டு ரைட்ல திரும்புவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது இதுல எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மூணாவது டெஸ்லாவோட ஆப்டிமஸ் ரோபோட்டுங்க. இந்த ரோபோட் ரோபோட்டா இல்ல மனுஷனா அப்படின்னு தெரியலைங்க, அந்த அளவுக்கு ஜாலியா மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்குங்க. ரீசெண்டா நடந்த ஈவெண்ட்ல இந்த ரோபோட்டை லைவாவே கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் சும்மா இல்லைங்க, மக்கள்கிட்டயே விட்டுட்டாங்க. அது மக்கள்கிட்ட போய் பேசுது, ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் விளையாடுது, செல்ஃபி எடுக்குது, நான் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு மனுஷங்க கிட்ட கேட்குது, நான் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அதுவே கேட்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஜூஸை இது சப்ளை பண்ணுதுங்க. அதாவது நம்ம போய் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ஜூஸ் வேணும்னா அதுவே அதை ப்ரிப்பேர் பண்ணி அது கொடுக்குதுங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஒருத்தருக்கு பர்த்டே அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ரோபோட் என்ன ரியாக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அதுவே ஹாப்பி பர்த்டே பாட்டும் பாடிட்டு எல்லாரையும் பாட சொல்லுது, நீங்களும் இந்த ஹாப்பி பர்த்டே பாட்டை பாடுங்க அப்படிங்கன்னு சொல்லுது. இந்த ரோபோட்டை செல் பண்ணுறதுக்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. இந்த ரோபோட்டை வாங்கி உங்களுக்கு என்ன டாஸ்க் வேணுமோ அந்த டாஸ்க்கெல்லாம் அது கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு எலான் மஸ்க் சொல்றாரு. நீங்க இந்த ரோபோட்டை வாங்கினீங்கன்னா என்னென்ன டாஸ்க் எல்லாம் செய்ய சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான டெக் கண்டென்ட்டும்
நிறைய விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.